ஒரு மெடிக்கல் சீட்டுக்கு 1.5 கோடி. ஜெகத் ரட்சகனுக்கு ஆப்பு வைத்த ஃபயாசுதீன். திமுகவை சேர்ந்த முன்னாள் மத்திய அமைச்சர் ஜெகத் ரட்சகனுக்கு சொந்தமான இடங்களில் வருமான வரித்துறை அதிகாரிகள் 2 நாட்களாக சோதனை நடத்தி வருகின்றனர். ஜெகத் ரட்சகன் வீட்டை அங்குலம் அங்குலமாக சோதனை செய்யும் அதிகாரிகள் அவருக்கு சொந்தமான கல்வி நிலையங்கள், நட்சத்திர விடுதிகள், மதுபான ஆலை என அனைத்திலும் தீவிர சோதனை நடத்தி வருகின்றனர். குறிப்பாக இன்று நடைபெற்ற சோதனையில் சவிதா கல்வி குழுமத்திலிருந்து 10 கோடி ரூபாய் ரொக்க பணம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதை தவிர வருமான வரித்துறை ஏராளமான ஆவணங்களை பறிமுதல் செய்துள்ளது. ஜெகத் ரட்சகன் கார் உட்பட பல்வேறு இடங்களை சல்லடை போட்டு சலித்து வருகின்றனர். வீடுகளில் ஏதேனும் ரகசிய அறை உள்ளதா, ஆவணங்கள் ஏதேனும் அழிக்கப்பட்டுள்ளதா என்கின்ற ரீதியிலும் சோதனை நடந்து வருகின்றது. திமுக அமைச்சர்கள் செந்தில் பாலாஜி, பொன்முடி ஆகியோரின் வீடுகளில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தியது. இதில் செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் அமைச்சர் பொன்முடி கைது செய்யப்படவில்லை என்றாலும் அமலாக்கத்துறையின் விசாரணை வளையத்தில் உள்ளார். இந்த 2 அமைச்சர்கள் மீதான நடவடிக்கைக்கு பாஜகவை குற்றம் சாட்டி வரும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின், ஜெகத் ரட்சகனுக்கு சொந்தமான இடங்களில் வருமான வரித்துறை சோதனை நடத்துவதற்கும் பாஜகவே காரணம் என கூறியுள்ளார். ஆனால் திமுக கூர்தீட்டிய கத்தியானது அவர்களது கையையே பதம் பார்த்துள்ளது என்பதுதான் உண்மை. அண்மையில் நீட் தேர்வு எழுதுவதற்காக பயிற்சி பெற்றுக் கொண்டிருந்த மாணவர் ஜெகதீஷன் தற்கொலை செய்து கொண்டார். இந்த நிலையில் தனது நண்பனின் இழப்பை நினைத்து அழுது கொண்டிருந்த ஃபயாசுதீன் என்கின்ற மாணவனை வைத்து திமுக அரசியல் செய்தது. நீட் தேர்வுக்கு எதிராக பேசுவதாக கற்பனை செய்து கொண்டிருந்த மாணவன் ஃபயாசுதீன் ஜெகத் ரட்சகனை மாட்டிவிட்டார். தான் நீட் தேர்வில் மிகவும் குறைவான மதிப்பெண்கள் பெற்றதாகவும், ஆனால் பாரத் மருத்துவக் கல்லூரியில் வருடத்திற்கு 25 லட்சம் ரூபாய் செலுத்தி மருத்துவம் படித்து வருவதாகவும் மாணவன் ஃபயாசுதீன் தெரிவித்தார். இந்த பாரத் மருத்துவக் கல்லூரி ஜெகத் ரட்சகனுக்கு சொந்தமான கல்லூரி. ஃபயாசுதீன் போட்டுக் கொடுத்த நிலையில் ஜெகத் ரட்சகன் வீட்டுக்கு வருமான வரித்துறை ரெய்டுக்கு வந்துள்ளதாக விவரம் அறிந்தவர்கள் தெரிவிக்கின்றனர். டிஎம்கே ஃபைல்ஸ் முதல் பாகத்தில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை ஜெகத் ரட்சகனுக்கு 60,000 கோடி ரூபாய் அளவுக்கு சொத்து இருப்பதாகவும், இலங்கையில் மட்டும் 15,000 கோடி ரூபாய் முதலீடு செய்துள்ளதாகவும் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் அதன் அடிப்படையிலும் வருமான வரித்துறையினர் சோதனை நடத்தியிருக்கலாம். கடந்த சில வருடங்களுக்கு முன்பு ஜெகத் ரட்சகனுக்கு சொந்தமான இடங்களில் இதே போன்று சோதனையில் ஈடுபட்ட அமலாக்கத்துறை சுமார் 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்களை முடக்கி வைத்துள்ளது. இந்த நிலையில் இந்த முறை வருமான வரித்துறை ஜெகத் ரட்சகனை சுற்றி வளைத்துள்ளது. தேர்தல் நெருங்கும் சமயத்தில் திமுகவின் பணம் கொழிக்கும் மரங்களாக உள்ள நிர்வாகிகளுக்கு சொந்தமான இடங்களில் அடுத்தடுத்த ரெய்டுகள் நடைபெறுவது அக்கட்சியினரிடையே கலக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது.